फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு செய்ய போறங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி செய்ய போறங்க உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கங்க மூணு உருளைக்கிழங்கு வந்து உரிச்சேன் இப்போ வந்து 1 கப் மாவு வந்து கோதுமை மாவு போட்டுருக்கங்க இதல ஏற்கனவே லைட்டா உப்பு போட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமா மாவுல உப்பு போட்டு பிசைஞ்சுக்கலாம் வெறுமெனிக்கு ஏனா இது உருளைக்கிழங்குல ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால வந்து மாவுல வந்து கம்மியா தான் உப்பு சேர்க்கணும் அதனால நான் வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுருக்கங்க இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம் மாவுல நல்ல வெந்திருக்கு கொளைய வெந்திருக்கு இப்ப பாருங்க நல்லா மசிச்சாச்சு மாவுல இப்போ வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து நார்மலான வாட்டர் தாங்க இது வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறணும் கொஞ்சமா வந்து ஆயில் விட்டுக்கலாங்க नल्ला पेसेंजाचिंगा इप्पा आरमन नेरा नल्ला ऊरुटो नम्म वंदे काटन तुनी मेले पोट्टु मूडी वच्चालु सरी इल्ला मूडी पोट्टु नम्म मूडी वच्चालु सरींग नल्ला हाफ एन अवर नल्ला ऊरुटो नम्म अदुक्कप्पुरम पात्तुक्कलाम பாருங்க உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கு செய்றங்க இப்போ வந்து தக்காளி தொக்கு செய்ய போறோம் அதுக்கு வந்து தக்காளி வந்து 10 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இங்க மிளகாய் தூள் மல்லி தூள் வச்சிருக்கங்க மஞ்சள் தூள் இங்க வந்து மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் மல்லி தூள் வந்து 3 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூனுங்க இங்க வந்து பூண்டு சோம்பு போட்டு நசுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இங்க வந்து வெங்காயம் கருவேப்பிலை தழை வச்சிருக்கேன் இங்க வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு கிராம்பு பூ வச்சிருக்கங்க இங்க தேவையான அளவு உப்பு வச்சிருக்கேன் இங்க வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்தலாங்க எண்ணெய் ஆயில் வந்து கொஞ்சம் நிறைய விட்டுருக்கங்க ஏனா தக்காளி தொக்குக்கு வந்து ஆயில் நிறைய விட்டாதான் நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு பிடிக்கலனா கம்மி பண்ணிக்கங்க இப்ப கருவேப்பிலை தழை சேர்த்தலாங்க ना वो कारम ओर एचर अलवा नहीं वो उवना नरिया सेतुकल ना वो अभी इत मट सेटक इतना पू सेला पू सोम नरक वो कसगसा सेतरें ना वो वदंगो वदंगन पम्ब वो तूल एल वे सेटे अदक नम्बर तक सेतुकल ऐसा अच्छवास एन अ इतना ना वदंगीचें इतना पड़ेल सेतरल पचवासम होचना तक सेतरला पड़ेल होटा तक वेगा ना नम्बर इत पचवास अभी एन सेक इत तक सेतरल उपूर स्पून वजह सेतरल கிளறி வச்சிட்டு மூடி போட்டு மூடிட்டமா நல்லா வெந்துக்குங்க நம்ம தண்ணியே விடாம வேக வைக்க போறோம் அந்த எண்ணெயிலே வந்து வேகணும் இங்க பாருங்க மாவு நல்லா ஊறிச்சு எவ்வளவு இத சாஃப்ட் ஆயிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து உருண்டை போட்டு தேய்ச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு நல்ல சாஃப்ட்டா இருக்கு அழகா ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க இதுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சாச்சுங்க கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க வாசு ஸ்மெல்ல அதே மாதிரி அடிக்கு இதே போல செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க இது வந்து நான் உருளைக்கிழங்கு போடலைனா ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு தான் எப்பவும் சப்பாத்திக்கு பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டதனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால நான் சக்கரை போடல நீங்க வேணா சக்கரை போட்டு சேர்த்துக்கங்க தக்காளி தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க வெறுமெனிக்கே நான் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு நல்லா சுட சுட வந்து வடிச்சு அதல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு நமக்கு இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது நீங்க ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.